வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாபெரும் மாநாட்டினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழக அரசினுடைய ஆட்சித் தலைவர், காற்றாண்டு கொண்டிருக்கும் காசினியில் எவ்விடத்தும் நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தை கொண்டு செலுத்துகின்ற திராவிட தத்துவம், வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற பாராளுமன்றத்தினுடைய மேலவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, பேராசிரியர் சுபவி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களே, பர்வீன் சுல்தான் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்தியிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் மதிவாணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கின்ற தலைப்பில் என்னை உரையாற்ற பணித்த நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் என்னுடைய நன்றி அறிதலை நான் முதலில் புறப்படுத்திக் கொள்கின்றேன். ஒரு நீண்ட தலைப்பை குறுகிய காலத்தில் உரையாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நெருக்கடியோடு உங்கள் முன்னால் நிற்கின்றேன். ஒரு 50 ஆண்டு காலம் மாநில சுயாட்சியை பேசுகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இப்போது ஏன் நடத்த வேண்டும்? ஒரு மாதத்திற்கு முன்னாலே இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்தார். அவரை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இப்படி பேச முடியுமா என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பேச்சை நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு பேசினார். சுருக்கம் இதுதான். தமிழ்நாட்டின் சார்பில் நாங்கள் உங்களுக்கு தருகின்ற ஜிஎஸ்டி 10% மொத்த ஜிஎஸ்டி வரியில் வருமானத்தில், பிரதமர் அவர்களே, 10% ஜிஎஸ்டி வரியை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் மொத்த வருமானத்தில். வரி என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் கொடுப்பது ஏறத்தாழ 6.5%, ஆனால் எல்லாம் போக எங்களுக்கு நீங்கள் தருவது ஏறத்தாழ 1.2%. இது கூட்டாட்சி தத்துவம் அல்ல என்று சொல்லுகின்ற திராணியை கொண்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பதை அன்றைக்கு பிரதமருக்கு முன்னால் நிரூபித்துவிட்டு இன்றைக்கு மாநில சுயாட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநில சுயாட்சி யாருக்கு வந்த கரு? யாருடைய சிந்தனையிலே உருவான கரு? 1969 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பேரறிஞர் அண்ணா டெல்லிக்கு செல்கிறார். மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை, பிரதமரை பார்த்துவிட்டு பத்திரிகையாளரை சந்திக்கிற போது சொன்னார், எனக்கு பிடித்த வாசகங்களில் அம்பேத்கருடைய வாசகம் ஒன்று பிடிக்கும், டெமோக்ரசி இஸ் நாட் மியர்லி ஃபார்ம் ஆஃப் எ கவர்மெண்ட் அலோன், இட் இஸ் எசன்சியல் இன் ஆட்டிடியூட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெவரன்ஸ் டு எ ஃபெல்லோ மேன். ஜனநாயகம் என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கட்டமைப்பதல்ல, ஓட்டு வாங்கும் ஓட்டு போட்டு. ஜனநாயகம் என்பது கடைசி மனிதனுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை, அவனுக்கு இருக்கிற மதிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது தனி மனிதனுக்கு மட்டும் அம்பேத்கர் சொல்லவில்லை, அது மாநிலங்களுக்கும் பொருந்தும். 22 மாநிலங்கள் இருக்கிறது, எங்களுக்கு மரியாதை இருப்பதாக, மதிப்பு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என்று அண்ணா சொல்லிவிட்டு சொன்னார். வரி வசூல், எங்களுக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு, அதே போல அதிகார பதிர்வு, இந்த மூன்றிலேயும் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற உரிமைகள் ஆரோக்கியமானது இல்லை, எங்களுடைய அனுபவம் வேதனைக்குரியதாக இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு பிறகு சென்னைக்கு வந்தார். முதலமைச்சராக ஹோம் ரூல், அவர் நடத்திய பத்திரிகை, அந்த பத்திரிகையிலே கடைசி மரணத்திற்கு முன்னால், சில மாதங்களுக்கு முன்னால் அவர் எழுதிய கடைசி கடிதம், அவர் சொன்னார், தம்பி நான் பதவிக்காக அலைவரன் அல்ல என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் காகிதத்திலே கூட்டாட்சி, கவனியுங்கள், காகிதத்திலே கூட்டாட்சி, ஆனால் நடைமுறையிலே அதிகாரம் குவிந்து கிடக்கிற ஒரு மத்திய ஆட்சிக்கின் கீழ், அந்த மத்திய ஆட்சிக்கு அதிகாரம் தருகிற குடியரசு அரசியல் சட்டத்தின் கீழ் முதலமைச்சராக இருக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னவர், எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. ஆக டெல்லியிலே தொடங்கி ஹோம் ரூல் வரை மாநில சுயாட்சிக்கு இந்திய துணைக்கண்டத்தில் முதன் முதலாக ஒரு உருவத்தை கொடுத்தவர். நான் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு நாடா? இந்தியா ஒரு நாடு என்று எப்போதும் சொல்ல முடியாது. இப்போது ஒரு நாடு, அரசியல் சட்டம் வந்ததற்கு பிறகு. எத்தனை தேசங்கள் இங்கே இருந்தது, எத்தனை மன்னர்கள் இருந்தார்கள், எப்போது இது நாடாக இருந்தது? இது ஒரு துணை கண்டம், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு மொழி,
ஆக வெவ்வேறு மொழி, வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு பண்பாடு கொண்ட தேசிய இனங்களின் ஒன்றியமாக இந்தியா இருக்கிறது. இதை முதன் முதலாக இந்த உலகத்திற்கு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அப்படி சொல்லிவிட்ட பிறகுதான் அவர் கொடுத்த கருவை கலைஞர் கையில் எடுத்தார். அதற்கு பிறகுதான் அவர் 1974 முரசொலியில் எழுதினார். இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு நல்ல கதையை சொன்னார் கலைஞர் தலைவர். என்ன சொன்னார்? தம்பி, சிறையில் இருந்து நீண்ட காலம் சிறையில் இருந்து ஒரு வெளியே வருகிறான். ஆகா, வெளியிலே வந்துவிட்டோம், விடுதலை கிடைத்து விட்டது, வெளிச்சம் தெரிந்து விட்டது, வீட்டுக்கு வருகிறான். மனைவி வரவேற்கிறாள், குழந்தை தாவி வருகிறது, தந்தையை பார்க்க தழுவ நினைக்கிறான். அப்போதுதான் அவனுக்கு தெரிகிறது கையிலே விலங்கு இருக்கிறது என்று. அதுவரை அவனுக்கு விலங்கு இருப்பது தெரியவில்லை. அப்படித்தான் இருக்கிறது சுயாட்சி. சுதந்திரம் பெற்று விட்டோம், விடுதலை அடைந்து விட்டோம், ஆனால் மாநிலத்திற்கு வந்து நாம் ஆட்சி செய்ய எதிரித்தால் இந்த உடலில் இருக்கிற அவயமாக இருக்கின்ற ஒரு மாநிலத்திற்கு பூட்டு போட்டப்பட்டிருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, அதை எப்போது உடைக்கப் போகிறோம் என்று முரசொலியிலே அன்றைக்கு தலைவர் கலைஞர் எழுதினார். எழுதியதற்கு பிறகுதான் பல்வேறு இனம், பல்வேறு மொழி கொண்ட இந்திய திருநாட்டில் ஒருமைப்பாட்டுக்கு ஊர் வராமல் மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தை 1974 அவர் எழுதினார். எழுதியது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அன்றைக்கு இருக்கிற பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அதை அனுப்பினார். அவர் பெற்றுக்கொண்டு, இந்திரா காந்தி அம்மையார் பெற்றுக்கொண்டு, நான் இதை முழுமையாக ஆராய்வோம், சேர்ந்து ஆராய்வோம் என்று கடிதம் எழுதினார். ஆக மாநில சுயாட்சிக்கு கரு பேரறிஞர் அண்ணா அவர் பெற்ற அந்த கொடுத்த கருவை உருவமாக மாற்றிய பெருமை கலைஞருக்கு உண்டு. 1974 கொண்டு வந்த அந்த உருவத்திற்கு இன்று வரை உயிர் இல்லை. அண்ணா கொண்டு வந்த கருவிற்கு, உருவமாக இருந்த உருவம் கொண்டு வந்த கலைஞருடைய அந்த உருவத்திற்கு இதுவரை உயிர் இல்லை. நான் ஏன் இந்த மாநாட்டிலே இந்த தலைப்பை நம்முடைய தலைவர் கொடுத்தார் நான் எண்ணி பார்க்கிறேன். வந்திருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு, நகராட்சி மன்ற தலைவர்களுக்கு என்று சொல்கிறேன், 73வது அரசியல் சட்டம் திருத்தப்பட்டது 73வது முறையாக. அதிலே தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்தது. அதில் என்ன சொன்னார்கள்? இனிமேல் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நகராட்சியும், ஒவ்வொரு ஊராட்சியும், ஒவ்வொரு பஞ்சாயத்தும் லிட்டில் ரிபப்ளிக், சின்ன குடியரசு, ஒரு குட்டி குடியரசு. அதனால் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் செக்கில் கையெழுத்து போடுகிற அதிகாரம் இருக்கிறது. இங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு யாரும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடையாது. நான் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறேன், ஏன் வணக்கத்திற்குரிய முதலமைச்சருக்கு அவருடைய சம்பளத்தையோ அல்லது நேரடியாக செக்கில் கையெழுத்து போடுகிற அதிகாரமோ கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனால் தான் அதற்கு பெயர் லிட்டில் ரிபப்ளிக், சின்ன குடியரசு. ஆக சின்ன குடியரசை கையிலே வைத்திருக்கிற உங்களை அழைத்து, நீங்கள் எல்லோரும் சுயாட்சி பெற்று விட்டீர்கள், எனவே நாடு சுயாட்சி பெற வேண்டும் என்றால் இவர்களை தயார்படுத்துவோம் என்கிற அந்த எண்ணத்தில் உங்களை அழைத்து வந்து மாநில சுயாட்சியை பேச வைத்திருக்கிறார் என்றால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அண்ணா உருவாக்கிய கரு, கலைஞர் கொடுத்த உருவம், அந்த உருவத்திற்கு இந்தியாவில் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவனாக, மகோனதமாக மனிதராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஒரு தலைவனை விட்டால் நாதியில் என்கிற காரணத்தினால் இந்த மாநாட்டிலே, இந்த தலைப்பிலே நான் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். எது மாநில சுயாட்சி? நான் ஒரு 5 மணித்துளிகள் மாநில சுயாட்சி வந்த வரலாறை சொல்கிறேன். மாநில சுயாட்சி ஒரு காலத்தில் மறுக்கப்பட்டதா? இல்லை. 1946 கிரிப்ஸ் என்கின்ற ஒரு வெள்ளைக்கார அமைச்சர், அன்றைக்கு இருந்த பிரதமர், இங்கிலாந்துடைய பிரதமர் கிட்லி அவர்களால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். அவரோடு ஒரு குழு வந்தது, அதற்கு பெயரே கிரிப்ஸ் குழு. தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெயர் கேபினட் மிஷின், அமைச்சரவை குழு. ஆக இங்கிலாந்தில் இருந்து ஒரு அமைச்சரவை குழு லார்டு கிரிப்ஸ் என்கிற தலைமையிலே அனுப்பப்பட்டு, அங்கிருந்த பிரதமரால் அனுப்பப்பட்டு இந்தியாவிற்கு வந்தபோது, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அது வேறு விவகாரம், ஆனால் அதையும் இங்கே தொட வேண்டும். இந்தியாவிற்கு எப்படி சுதந்திரம் தர வேண்டும், இந்தியாவிற்கு எப்படி அரசியல் சட்டம் எழுதப்பட வேண்டும், யாராருக்கு என்னென்ன அதிகாரம், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், அவருடைய மோதலை எப்படி தடுப்பது என்றெல்லாம் விசாரித்து ஒரு நல்ல அறிக்கையை தர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்களால் அனுப்பப்பட்ட குழுவுக்கு பெயர் கிரிப்ஸ் குழு. அந்த குழுவிற்கு முன்னால் 3 பேர் போனார்கள், 3 இயக்கங்கள் போனது. அவர் யாரை கேட்டார்? கிரிப்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாராவது ஒரு ஆளுங்கள், அதே போல முஸ்லீம் லீக் சார்பில் யாராவது ஒரு வாருங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட் சமஸ்தானங்கள் இருந்தது அன்றைக்கு, திருவாங்கூர் சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், இந்த அரசர்களின் சார்பாக ஏறத்தால் 550 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது, அவர்கள் சார்பாக வாருங்கள் என்று 3 பேரை அழைத்தார்கள். அந்த 3 பேரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போனவர் அபுல் கலாம் ஆசாத், முஸ்லீம் லீக் சார்பில் போனவர் ஜனாப் ஜின்னா, இந்த 542 சமஸ்தானங்களின் சார்பில் சென்றவர் ஆற்காடு நவாப். ஆக இந்தியாவிற்கு அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும், சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் கேட்டுக்கொண்ட போது அதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் 3 இஸ்லாமியர்களே தவிர அதில் ஒரு இந்துக்கள் கூட இல்லை.
இப்போது அதுவல்ல பிரச்சனை. ஆனால் இங்கே இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது என்று ஒரு குரல் இப்போது வந்துவிட்டது. நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த அப்துல் கலாம் ஆசாத் காங்கிரசின் சார்பிலே சென்றாரே 1946 அந்த குருவுக்கு முன்னால் சொன்ன சாட்சியம் என்ன, இன்றைக்கும் ஆதாரம் இருக்கிறது. என்ன சொன்னார்? We have to reconcile the concept of self-autonomy of the states without detrimental to the national integrity. ஒப்புக்கொண்டார். Ultimately, we came to a conclusion that the constitution will be federal in nature. இந்த வாசகங்கள் அப்படியே இருக்கிறது. அபுல் கலாம் ஆசாம் சொல்கிறார், அமைச்சரவை குழுவை போய் பார்த்து என்று சொல்கிறார், நாங்கள் சொல்லிவிட்டோம் அமைச்சரவை குழுவிற்கு, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை தான் வலியுறுத்தும், மாநிலங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும் என்று 1946 அவர் சொன்னார். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகு என்ன நடந்தது? இந்த அறிக்கையை அரசியல் நிர்ணய சபையில் வைக்க வேண்டும். அப்படி வைக்கிற போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேருவினுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி குறிப்பு வந்தது. இந்த கிரிப்ஸ் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அல்லது மாற்றி வைப்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை, எங்களுக்குத்தான் பெரும்பான்மை இருக்கிறது என்று அன்றைக்கு காங்கிரஸ் சார்பிலே ஒரு அறிக்கை தரப்பட்டது. அந்த அறிக்கை தான் ஜின்னாவை கோபப்படுத்தி. அப்போது ஜின்னா சொன்னார், ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ஒரு வரியை சொன்னார், நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் ஐ லவ் தி கண்ட்ரி மோர். நான் சீசரை குறைவாக மதிப்பிடவில்லை, ஆனால் இந்த தேசத்தை அதிகமாக நேசித்ததால் அவரை கொன்றேன் என்று சொன்னார். அந்த வாசகத்தை சொன்னார், நான் நேருவை நம்புகிறேன், காங்கிரஸை கூட நம்புகிறேன், ஆனால் காங்கிரசுக்கு பின்னால் இருக்கிற இந்துத்துவவாதிகளை நான் நம்பவில்லை. இனிமேல் எங்களுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி தத்துவம் வேண்டாம். நாங்கள் கேட்பதெல்லாம் பாகிஸ்தான் பிரிவினை என்று அன்றைக்கு முஸ்லீம் லீக்கை கூட்டி தீர்மானம் போட்டவர் தான் ஜின்னா 1947. எல்லாம் ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சு போச்சு. எதை சொல்கிறேன் என்றால், மாநில சுயாட்சியை ஒப்புக்கொண்ட ஜின்னாவை மாநில சுயாட்சி வேண்டாம் என்று சொன்ன நேரத்தில், காங்கிரஸ் சொன்ன நேரத்தில் நாடு பிரிந்தது. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அது ஒன்று மட்டும்தானா, இன்னொன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1974 கலைஞர் முதலமைச்சர் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு ராஜபாளையத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட மாநாடு நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, ஆட்சியினுடைய தலைவராக கலைஞர் அங்கே போகிறார். போகிற வழியிலே அவருடைய படம், முஜிபுர் ரஹ்மானுடைய படம், 2 படையத்தையும் வைத்து வருக வருக என்று போஸ்டர் அடித்தார்கள். உடனே கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, காங்கிரஸ் உட்பட அன்றைக்கு சொன்னார்கள், கலைஞர் பிரிவினைவாக மாறிவிட்டார், ஏன் அண்ணா படம் அங்கே இல்லை, ஏன் பெரியார் படம் அங்கே இல்லை, எதற்காக முஜிபுர் ரஹ்மான் படம்? ஏனென்றால் முஜிபுர் ரஹ்மான் தான் கிழக்கு பாகிஸ்தானை பிரித்தவர். அதற்கு கூட வரலாறு இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு அமித்ஷா சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்தி தான் நாட்டை இணைக்கக்கூடிய மொழி, இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் இந்தி தான் தேவை என்று இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார். நான் அவருக்கு கவனப்படுத்துகிறேன், ஒரு மொழி நாட்டை இணைக்குமா? பாகிஸ்தான் பிரிந்ததே முஜிபுர் ரஹ்மான் என்ன கேட்டார்? பாகிஸ்தான் பிரிந்தவுடன் பாகிஸ்தானை பெற்றுத்தந்த அந்த தேசத்தின் பிதா ஜின்னா டாக்காவில் போய் பேசுகிறார், கிழக்கு பாகிஸ்தானில் போய் பேசுகிறார். பேசுகிற போது உருதிலே பேசினார். அப்போது ஒரு இளைஞன் சொன்னான், லட்சக்கணக்கான கூட்டம், உருதிலே பேசுகிறார் அதிபர், அங்கே ஒரே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான், எங்க மொழி வங்க மொழி, தங்க மொழி, அந்த மொழியிலே பேசு என்று சொன்னான். மறுத்தார் ஜின்னா. அன்றைக்கு தொடங்கியது மொழி அடிப்படையில் எங்களுக்கு மாநிலம் வேண்டும், நாடு வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நாடு பிரிந்தது. அப்படி நாடு பிரிந்த காரணத்தினால்தான் முஜிபுர் ரஹ்மானையும் கலைஞரையும் ஒன்றாக ஆக்கி அன்றைக்கு போஸ்டர்களை அடித்தார்கள். அதற்கு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாப்போசி தான் சட்டமன்றத்திலே சொன்னார், இந்த விஷயத்தில் கலைஞர் முஜிபுர் ரஹ்மானாக மாறினார், மாறினால் அதற்கு ஆதரவு தரக்கூடிய முதல் ஆள் நான் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற 4.5 கோடி பேரும் நம்முடைய சுயாட்சிக்காக எல்லோரும் முஜிபுர் ரஹ்மானாக மாறுங்கள் என்று சொன்னவர் இன்றைக்கு மாப்போசி. ஆக மாநில சுயாட்சி மறுக்கப்பட்ட காரணத்தினால் அன்றைக்கு நாடு பிரிந்தது. நான் அதற்குள்ளே இப்போது போக விரும்பவில்லை, இப்போது வருவோம். ஆக பிரிவினைக்கு பிறகு ஃபெடரல் கவர்மெண்ட், கூட்டாட்சி என்று ஒப்புக்கொண்ட காங்கிரஸ் பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகு நிலையை மாற்றிக்கொண்டார்கள். மாற்றிக்கொண்டு என்ன ஆனது? இது ஒற்றையாட்சி, நாங்கள் வைத்தது தான் சட்டம், மாநிலங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அரசியல் சட்டத்திலே மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையே கூட கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் சட்டம் ஏற்றினார்கள். எதுவரை? 1967 வரை. 67 என்ன ஆனது? தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் காங்கிரஸ் அல்ல, மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் அல்ல, பீகாரிலே காங்கிரஸ் அல்ல, உத்தரப்பிரதேசிலே காங்கிரஸ் அல்ல, இப்படி பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சர்கள் வந்ததற்கு பிறகு அன்றைக்கு இந்த மாநில சுயாட்சி லேசாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட போதுதான் 1974 ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை ராஜமன்னார் குழு என்கின்ற அந்த ஒரு குழுவை அமைத்து நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எங்களுக்கு மாநில சுயாட்சி வேண்டும் என்று கலைஞர் அனுப்பினார்.
இது வரலாறு, தோற்றுவாய். நான் இப்போது அரசியல் சட்டத்திற்கு வருகிறேன். அரசியல் சட்டத்தினுடைய முதல் பிரிவு என்ன சொல்கிறது? இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல் பி தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரசியல் சட்டத்தினுடைய முதல் பிரிவு, ஒன்றாவது பிரிவு, இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அம்பேத்கர் சொல்லுகிறார், ஈவன் ஐ வாஸ் நாட் பர்மிட்டட் டு ஃப்ரேஸ் திஸ் வேர்ட் இன் தி அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையில் யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுகிற போது எனக்கு பல எதிர்ப்பு இருந்தது என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், பாரத் என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்த விரும்பவில்லை, ஏனென்றால் பாரதம் என்ற ஒரு வார்த்தை எப்போதும் இருந்ததில்லை, பாரத தேசத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. தட் வாஸ் ஆல்சோ ஃபோர்ஸ்ஃபுல்லி இன்கல்கேட்டட் இன் தி கான்ஸ்டிடியூஷன் பை ஃபோர்ஸ் வித்தவுட் மை வில்லிங். என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக பாரதம் என்கிற வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதை சொல்லுவதற்கு காரணம், இந்தியா ஒரு ஒன்றியம் என்று சொல்லுகிறோமே, இந்த ஒன்றியம் என்பதை கூட அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உயர்ந்த ஜாதிக்காரர்கள், காங்கிரஸ்காரர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதை செய்வதற்கு கூட அம்பேத்கர் மிகவும் கடினப்பட வேண்டி இருந்தது. அப்படி வந்த சட்டம், அந்த சட்டத்தில் என்ன சொன்னார்கள், எப்படி பிரித்தார்கள், மூன்றாக பிரித்தார்கள் அரசியல் சட்டத்திலே. எது? மத்திய அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம், அதற்கு பெயர் யூனியன் லிஸ்ட். எதிரியதெல்லாம் சட்டம் ஏற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக தந்தி இருக்கிறது, தபால் துறை இருக்கிறது என்றால், ரயில்வே இருக்கிறது என்றால், பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் இருக்கிற, ராணுவம் இருக்கிறது என்று சொன்னால், இப்படி பட்டியலிட்டு இவையெல்லாம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல் எது தனி என்று அதற்கு ஒரு பட்டியல், அதற்கு பிறகு கண்கரண்ட், ரெண்டு பேரும் சட்டம் இயற்றலாம். ஆனால் அப்படி சட்டம் இயற்றினாலும் மாநில சர்க்காரும் சட்டம் இயற்றலாம், சட்டமன்றமும் சட்டம் இயற்றலாம், நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றலாம். ஆனால் எந்த சட்டம் செல்லும் என்றால் நாடாளுமன்ற சட்டம் தான் செல்லும் என்று ஒரு கண்கரண்ட் லிஸ்ட். அதற்கு பிறகு ரெசிடரி பவர், எஞ்சிய பவர், வேறு ஏதாவது புதிதாக வந்தால் அதில் யார் சட்டம் ஏற்றுவது. இப்படி நான்காக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட போதுதான் அதிகமான அதிகாரங்களை மத்திய அரசு இன்றைக்கு எடுத்துக்கொண்டது. ஏறத்தால் இன்றைக்கு 97 அதிகாரம் என்று சொல்கிறார்கள். அந்த 97 அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் வெறும் 47 இருக்கிறது. இப்படி பட்டியல் போட்டால் எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. இதை ஏன் என்று கேட்ட இயக்கம் இந்தியாவிலேயே முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம். நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு காலத்திலே திராவிட நாடு கேட்டோம். திராவிட நாடு கேட்டபோது அண்ணா அதை கைவிட வேண்டிய சூழல் 1962 வந்தது. அப்போது நாடாளுமன்றத்தில் அவர் என்ன பதிவு செய்தார்? அவர் சொன்னார், நாங்கள் பிரிவினைவாதத்திற்காக ஒரு இன்னும் சொல்கிறேன், திராவிட நாடு கேட்ட நேரத்தில் அந்த திராவிட நாடை தடுப்பதற்காக பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் 1962. அப்படி கொண்டு வந்த நேரத்திலே தான் அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில், எங்களை எதிர்த்து தான் சட்டம் வருகிறது என்று தெரியும். இட் இஸ் எ பெயின்ஃபுல் பாரடாக்ஸ் டு பிரிங் எ லா டு கட்ரெயில் அவர் ரைட்ஸ் நாட் இன் தி அண்டகானிஸ்டிக் மேனர் இன் எ புரோட்டகானிஸ்டிக் மேனர் என்று சொன்னார். ஒரு நல்ல லட்சியத்தை தடுப்பதற்காக பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்து திமுகவை அழிக்க பார்க்கிறீர்கள் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். இன்றைக்கு அது வளர்ந்து வளர்ந்து மாநில சுயாட்சி கொள்கை எல்லா மாநிலங்களையும் பரவி இருக்கிறது. இந்த மாநில சுயாட்சியில் நாம் என்ன கேட்கிறோம்? இருக்கிற அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் என்று சொன்னேன், மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் என்று சொன்னேன். என்ன நிலைமை என்றால், நிதி பங்கீடு பெறுவதில் ஒரு பிச்சைக்காரரை போல அரசாங்கம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை கலைஞர் சொன்னார். அப்போ இந்த ராஜமன்னார் குழு வந்ததற்கு பிறகு ராஜமன்னார் குழு அறிக்கை என்ன சொன்னது சட்டமன்றத்திலே? மிக அழகாக நேர்த்தியாக சொன்னார்கள், முகவுரையிலே சொன்னார்கள். ராஜமன்னார் குழுவுடைய அறிக்கை என்ன அறிக்கை? அரசியல் சட்டத்தை எழுதிய மேதைகள், அரசியல் சட்டத்தை எழுதிய வல்லுநர்கள், அவர்களை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கை எழுதப்பட்டதல்ல, அது எங்களுடைய நோக்கமும் அல்ல, அது எங்களுடைய வேலையும் அல்ல. நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஏன் அரசியல் சட்டத்தில் இவ்வளவு குளறுபடிகள் என்றால், ஒரு காரணம், முதல் காரணம் யார் அந்த அறிக்கை சொல்கிறது, அமெரிக்காவிலே 1781 அரசியல் சட்டத்தை சுதந்திரமாக எழுதினார்கள் வெள்ளைக்காரர்களுடைய பிடியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு. அப்படிப்பட்ட சுதந்திர சூழ்நிலை இந்தியாவிற்கு இல்லை என்று ஒப்புக்கொள்கிறோம், அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? தேச பிரிவினை பிரிந்ததற்கு பிறகு அதிக அதிகாரம் மத்திய அரசுக்கு இருந்தால்தான் இன்னொரு நாடு பிரியாமல் இருக்கும் என்று மத்திய அரசு எண்ணி இருக்கக்கூடும், அது ஒரு காரணம். ஆக இந்த காரணங்களுக்காக மட்டுமல்ல, 1935 அரசியல் சட்டத்தை எங்களுக்கு முன்னால் வைத்து அதை வைத்து எழுது என்று சொன்னால் அரசியல் சட்டம் எழுதியவர்களுக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். ஆக இந்த மூன்று காரணங்களுக்காக அரசியல் சட்டத்திலே குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் நீக்க வேண்டுமானால் மூன்றை முதலாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள், மத்திய அரசாங்கத்திற்கு 2-3 அரசியல் சட்ட பிரிவுகளே அதிக அதிகாரம் இருக்கிறது. ஒன்று, மாநில அரசுகளுக்கு கட்டளை பிறப்பிக்கலாம், Direction to the state government 257, Obligation to the state government, மாநில அரசாங்கத்துக்கு சில கடமைகளை சொல்லலாம். அந்த கடமைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் தவிர்க்கிற போது ஒரு மாநில அரசு செய்யாவிட்டால் என்ன செய்யலாம் என்றால்,
அவர்கள் 353க்கு போய் விடுவார்கள். அந்த 353ல என்ன சொல்கிறது, 363ல போய்டுவார்கள். அதுல என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு கட்டளையையும் எந்த ஒரு சட்டத்தையும் மத்திய அரசு சொல்கின்ற கவனத்தையும் செய்யாத மாநில அரசுகள் அரசியல் சட்டப்படி நடக்காத அரசாக பாவித்து குடியரசுத் தலைவர் அதை கலைக்கலாம். அப்ப கட்டளையிடுகிற அதிகாரம் அவர்களுக்கு, கடமையை நம்பி செலுத்துகிற அதிகாரம் அவர்களுக்கு, அது இரண்டிலேயும் தவறினால் ஆட்சி பறிபோகும். எனவே ராஜமன்னார் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்றது என்றால், இந்த பிரிவுகளை நீக்குங்கள். அந்த பிரிவுகளை நீக்குவதோடு மட்டுமல்ல, ராணுவம் இடத்திலே இருக்கிறது, ஆவடியிலே டேங்க் தொழிற்சாலை இருக்கிறது, திருச்சியிலே துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், டேங்க் எங்களுக்கு வேண்டாம், துப்பாக்கி எங்களுக்கு வேண்டாம். ஆனால் அந்த துப்பாக்கிக்கும் ஆவடியில் இருக்கிற டேங்குக்கும் உதிரி பொருள்கள் நட்டு இருக்கிறதே, சின்ன சின்ன நட்டு, அதை கூடவா நாங்கள் தயார் பண்ணக்கூடாது, அதை கூடவா எங்களுடைய மாநிலங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டவர் அன்றைக்கு ராஜமன்னார் கமிட்டி இருக்கிற அறிக்கை. அதை சொன்னார்கள், எண்ணெய் வயல் சுரங்கம் உங்களிடத்தில் இருக்கிறது, ஏன் நிலம் எங்களிடத்தில் இருக்கிறது, லேண்ட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட், பத்திரப்பதிவுத்துறைக்கு போகிறீர்களே, நூறு கோடியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வேற எல்லாம் வாங்குகிறீர்களே, மத்திய அரசாங்கத்துக்கு போகிறதா, அமைச்சர் மூர்த்தி இங்கே இருக்கிறாரே, எந்த பத்திர பதிவுத்துறையாவது மத்திய அரசாங்கம் வருகிறதா, இல்லை. ஏனென்றால் நிலம் என்பது மாநில சர்க்கார், ஆனால் எண்ணெய் வயலும் சுரங்கமும் அவர்களிடத்திலே போகிறது, என்ன நியாயம். அதே போல தொல்பொருள், இன்னைக்கு தங்கம் தனசு இருக்கிறாரு, அந்த தொல்பொருளில் ஏதாவது கை வைக்க முடியுமா, ஆயிரம் ஆண்டாவது சதவிழா ராஜராஜனுக்கு நடந்தது, தஞ்சாவூரிலே கலைஞர் கலந்து கொண்டார், ராஜராஜன் அந்த கோயிலை கட்டினான், ஆனால் அவனுக்கு ஒரு சிலையை உள்ளே வைக்க வேண்டும் என்று சொன்னபோது டெல்லி மறுத்துவிட்டது. ஏன், சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற கட்டிடம் கலைஞர் அதிலே மராமத்து வேலை பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சராக சொன்னார், மத்திய அரசாங்கம் மறுத்துவிட்டது. ஏனென்றால் தொல்லியல் துறை எங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு இல்லை, ஆக சின்ன சின்ன அதிகாரம் கூட எங்களுக்கு இல்லை, அது வேண்டும் என்று கேட்ட அறிக்கை தான் அன்றைக்கு ராஜமன்னார் அறிக்கை. அவையெல்லாம் இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் இந்த மாநில சுயாட்சி குரலை இன்றைக்கு ஓங்கி ஒழிக்க வேண்டியதாக இருக்கிறது. எவ்வளவோ பேசிவிட்டோம், எவ்வளவோ எழுதிவிட்டோம், ஆனால் இன்றைக்கும் மாநில சுயாட்சி கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது என்றால், நான் மெத்த பணிவோடும் சொல்கிறேன், இந்த மேடையிலே இருந்து சொல்கிறேன், பிரதமர் சொல்கிறார் எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம், அமித்ஷா சொல்கிறார் ஒருமைப்பாடு வேண்டும் என்றால் இந்திக்கு வாருங்கள் என்று சொல்கிறார். நான் பழைய நினைவுகளையெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன், ஏதோ முதலமைச்சர் இருக்கிறார் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் என்கின்ற திமிரோடு பேசவில்லை. தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சிக்கு வந்துவிட்டது. ஆனால் எங்களுடைய தத்துவத்தின் பிதாமகனாக இருந்த தந்தை பெரியார் சாகர வரை தனித்தமிழ்நாடு கேட்டார். அவர் இறப்பதற்கு முன்னால் 3 மாதத்திற்கு முன்னால் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு விடுதலையிலே ஒரு அறிக்கை எழுதினார். அதிலே சொன்னார், இந்தியாவில் இருக்கிற வரை இந்து மதம் என்னை சூத்திரனாக வைத்திருக்கும், இந்தியாவில் இருக்கிற வரை இந்து மதம் என்னை பஞ்சமனாக வைத்திருக்கும், அது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற வரை என்னுடைய தமிழனுக்கு பொருளாதார வளர்ச்சி வராது, உத்தியோகத்தில் பங்கு கிடைக்காது, எந்த ஏற்றமும் இருக்காது. எனவே நான் முடிவு செய்து விட்டேன், இன்றைக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏற்றுக்கொள்ளாது, அவர்கள் தங்களை மாநில சுயாட்சி என்று சுருக்கிக் கொண்டார்கள். ஐயா எழுதுகிறார், கடைசியாக எழுதுகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுருக்கி கொண்டது மாநில சுயாட்சியோடு. ஆனால் நான் சொல்கிறேன், பிரிவினை வேண்டும், தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று இளைஞர்களே முன்வாருங்கள், பேஜ் குத்திக் கொள்ளுங்கள், சுதந்திர தமிழ்நாடு தான் நம்முடைய கடைசி நேர்வு என்று பெரியார் சொன்னார். பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் அதிலே இருந்து விலகி ஜனநாயகத்திற்காக இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்காக சற்று விலகி தந்தையையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்தியா வாழ்க என்று சொன்னோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், பிரதமருக்கு சொல்கிறேன், மெத்த பணிவன்போடு சொல்கிறேன், உங்களை பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மேடையில் எங்களுடைய தலைவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர், எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டுவிடாதீர்கள், மாநில சுயாட்சி தாருங்கள், அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.